வணக்கம், என் பேர் பத்மா. இன்னைக்கு நான் உங்கள் எல்லாருக்குமே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் சொல்ல போகிறேன். இந்த கதை வந்து காக்காவும் அதோட பானையோடையும் கதை. ஒரு பெரிய காட்டில் ஒரு காக்கா இருந்துச்சான். ஒரு நாள் வெயில் ரொம்ப அடிச்சுதான். அப்போ இந்த காக்காவுக்கு வந்து ஒரே தாகமாக இருந்துச்சான். அது தாகத்தை தலைக்க தண்ணி எங்கேயாவது கிடைக்குமா ஆன அந்த காக்கா வந்து எல்லா இடத்தையுமே பறந்து பறந்து போச்சான். அதனால எங்கேயுமே தண்ணியே கண்டுபிடிக்க முடியலையா. ஆனாலும் முயற்சியை விடக்கூடாதுன்னு அந்த காக்கா ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம்னு பறந்து பறந்து போயிட்டே இருந்துச்சான் தண்ணியை தேடிட்டு. அந்த காட்டுக்குள்ள ஒரு குட்டி வீடு இருந்துச்சான். அந்த வீடை பார்த்தோன்னு அந்த காக்கா யோசிச்சு, ஏ வீடு இருந்தாங்கன்னா அவன் தண்ணி கண்டிப்பாக இருக்கும் பானை. அந்த வீட்டுக்கு பறந்து பறந்து போச்சான் அந்த காக்கா. அப்போ அந்த காக்கா பார்த்துச்சு அந்த வீட்டுக்கு வெளியில் ஒரு பானை. அந்த பானையை பார்த்தோன்னே அந்த காக்கா ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அடடா, தண்ணி அந்த பானைக்குள்ளே இருக்கும்னு அந்த பானையை பார்த்து ஓடி போய் அந்த பறந்து போய் அந்த பானைக்கு மேலே காக்கா உட்காந்துச்சு. அந்த பானைக்குள்ளே பார்த்தோன்னே காக்கா சந்தோஷமாச்சு. குள்ள கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு. ஆனா அந்த தண்ணியை எடுக்க போகணும்னு அது வாயை உள்ள வைக்கிறதுக்குள்ள அந்த தண்ணியை அந்த காக்காவால் தொடக்கூட முடியல. ரொம்ப கம்மியாக தண்ணி இருந்ததுனால அந்த காக்காவால் தண்ணியை தொடக்கூட முடியல. அடடா, நமக்கு தண்ணி இருந்தும் நம்மளால தொட முடியலையேன்னு அந்த காக்கா ரொம்ப சோகமாயிருச்சு. சுத்தி சுத்தி பார்த்துச்சு, யாராவது நம்மளை உதவி பண்ண இருப்பாங்களா நமக்கு இந்த தண்ணியை எடுத்து கொடுக்க, நம்மளால தண்ணி கொடுக்க முடியல, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கே அப்படின்னு அந்த காக்கா யோசிக்கும் போது அந்த பானைக்கு ஓரத்தில் ஒரு கல் பார்த்துச்சான். ஆக்சுவலி ஒரு கல் இல்லை, ரெண்டு மூணு கல் பார்த்துச்சா, அது பெரிய கல். அதை பார்த்தோன்னே காக்கா ஒரு யோசனை வந்துச்சு. ஓ, நடந்து போய் அந்த கல்லை எடுத்துச்சு காக்கா. அந்த கல்லை எடுத்து அந்த பானை தண்ணி இருக்க பானைக்குள்ளே அந்த கல்லை போட்டுச்சான். அந்த கல்லை போட்டோன்னு அந்த காக்கா பார்த்துச்சு தண்ணி கொஞ்சமாக நிறையிருச்சு. காக்கா திருப்பி ட்ரை பண்ணி பார்த்துச்சு, எனக்கு பத்து தான், எனக்கு தொட முடியுதானே, இன்னும் தொட முடியல தண்ணியை. சரி, இன்னொரு கல் எடுப்போன்னு இன்னொரு கல்ல பொறுமையாக எடுத்து வந்துச்சு, தண்ணிக்குள்ளே போட்டுச்சு, பானைக்குள்ளே போட்டுச்சு. தண்ணி இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சு. ஆனால் காக்காலன்னு தொட முடியல தண்ணியை. சரிடா, இன்னொரு கல் அட்லீஸ்ட் போட்டு பார்ப்போம், இன்னொரு கல் எடுத்து தண்ணிக்குள்ளே பானைக்குள்ளே போட்ட உடனே தண்ணி நல்லா மேலே வந்துச்சு. காக்காவில் தண்ணியை தொட முடிஞ்சுது. நல்லா தொட்ட உடனே காக்கா நல்லா தண்ணி குடிச்சுது. சுற்றி இருக்க நிறைய பறவைகளும் தாகத்தில் இருக்கிறத பார்த்தோன்னே அந்த காக்கா அவங்களையும் கூப்பிட்டு வந்து, நீங்களும் தண்ணி குடிங்கன்னு அந்த தண்ணீர் எல்லாருக்கும் பரிமாறிச்சு. இந்த கதையில் நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, அந்த காக்கா எப்படி அதோட தாகத்தை அதோட மண்ணையை யூஸ் பண்ணி அது எப்படி நம்மளுக்கு வந்து அதோட பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிச்சு நம்ம கற்றுக்கிட்டோம். நீங்களும் இனிமே உங்கள் பிரச்சனைகளை ஸ்மார்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலையை பார்த்து சால்வ் பண்ணுங்கள். இன்னைக்கு இதுதான் என் கதை. என் கதை உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம், புரியலன்னா என்னை பார்த்து கதை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இதோட நன்றி, வணக்கம்.